எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரோஸ் நட்டு இன்னும் முளை வரலையே, இன்னும் துளிர் வரல அப்படின்னு வருந்துறவங்களுக்கான பதிவு. ஏன்னா என்னுடைய பதிவு கமெண்டில் நிறைய ரெண்டு மூணு பேர் ரோஸ் நட்டம் வளரலேன்னு சொன்னாங்க. நான் மணல் கலவையில் தான் ரோஸ் நட்டிருக்கேன். முழுக்க முழுக்க அது மணல் கலவை. மணல் கலவை எப்படி தயாரித்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த மணல் கலவை அந்த லிங்கில் தான் இந்த செடியும் நான் நட்டிருப்பேன். கிட்டத்தட்ட இது நட்டு ஒரு 25 நாளுக்குள்ளே இருக்கலாம். பாருங்கள், நல்லாவே வேர் விட்டுருக்கு. நான் இந்த மாதிரி தோண்டி வேர் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் தோண்டி வேர் பார்த்துட்ருக்காதீங்க ப்ளீஸ். ஏன்னா எனக்கு நேரம் போகாட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்வேன், அப்படி சொல்ல முடியாது. செடிக்கு உரம் வைக்கிறதுக்காக லைட்டாக தோண்டினேன். அப்போ இதில் எப்படி வேர் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் இதை வந்து செஞ்சேன். ஏன்னா வேர் வந்துட்டு அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம், நம்முடைய செடி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. செடி நட்ட உடனே துளிர் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. செடி நட்ட உடனே துளிர் வந்தால் அது நல்ல செடி இல்லைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த உரக்கலவை என்னென்ன தயார் பண்ணியிருக்கேன், எப்படி தயார் பண்ணினேன் அப்படின்னு இன்னொரு பதிவில் போடுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த உரம் நல்ல உதவி செய்யும் செடி வளர்கிறதுக்கு. நம்ம ஒரு செடியை நட்ட உடனே துளிர் விட்டு அது கட கட கடன்னு முளைச்சி உடனே பூ வருது அப்படின்னா அந்த செடியுடைய ஆயுளும் கம்மி, அடுத்த தடவை உங்களுக்கு பூக்கள் தராது. முதல் தடவை மட்டும்தான் நிறைய பூக்கள் தரும், அடுத்த தடவை பூக்கள் தராது. ஏன்னா அது நர்சரியில் வந்து அவங்க நட்டிருக்கும் போது அதுக்கு டிஏபி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிஏபி உரம் அங்கங்கே இருக்கும் அந்த செடியில், கரையாமல் இருக்கும் சின்ன கவரில். நம்ம கொண்டு வந்து அதை பெரிய தொட்டியில் வச்ச உடனே அந்த டிஏபி என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகி அந்த செடியை கடக்கடன்னு வளர வச்சிரும். அதனால தான் நம்ம சில செடிகள் வந்து ரொம்ப வேகமாக வளருது. நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர செடி நம்ம வீட்டில் உடனே வேகமாக வளருதுன்னா அந்த செடி அடுத்த முறை உங்களுக்கு பூக்கள் தர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். அதே நேரம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி மெதுவாக தான் முளைக்குது அப்படின்னா அந்த செடி நல்லா வளருதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த செடியில் நல்ல வேர் வந்துருச்சு. அப்போ நம்முடைய செடி நம்முடைய மண்ணுக்கு அதை வந்து மாற்றிடுச்சு, நம்முடைய மண்ணில் அது வளர்கிறதுக்கு பழகிடுச்சு. அதனால் நம்முடைய மண்ணில் அது வேர் விட்டுருச்சு. அப்படி வேர் விட்டால் மட்டும்தான் அந்த செடி வந்து ஆரோக்கியமாக முளைக்கும். நான் வந்து இந்த மாதிரி புதுசாக நட்ட செடிகளை லேசாக இந்த மாதிரி தூர் கிளறி பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்முடைய செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. புடுங்கி மட்டும்தான் பார்க்க மாட்டேன், ஆனால் லேசாக தோண்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவேன். நான் நிறைய செடிகள் வந்து நட்டதில் வேர் வரல, இந்த மாதிரி வேர் வராததுனால செடியில் பூக்களும் வரல. ஆனால் நட்ட உடனே நிறைய பூ பூத்துது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூக்கள் வரவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுது முளைக்காமல். இந்த செடி நல்லாவே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் உரம் கொடுத்து இந்த மாதிரி வைக்கிறேன். இந்த செடியில் இதுக்கு முன்னாடியே வந்து ஜீவாமிர்தம் வேற கரைச்சி ஊற்றியிருந்தேன், அப்புறமா தான் நான் வந்து உரம் தர்றேன். இது கூட நட்ட செடிகள் எல்லாத்தையும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அதனால் நீங்கள் நட்ட உடனே துளிர் எழும்பணும், பூக்கள் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. மெதுவாக நமக்கு துளிர் வந்தால் போதும். இந்த செடிகளெல்லாம் அதோட சேர்த்து நட்டது தான். ஆனால் இதில் சீக்கிரமாகவே துளிர் வந்துருச்சு, அதில் மொட்டும் வந்துருச்சு. பிற செடிகளில் வரலை அவ்வளவுக்கு. ஆனால் இந்த செடியில் போன பதிவில் ஒன்றில் காட்டும்போது துளிர் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொன்னேன், அந்த துளிர் தான் இது. ரொம்ப வேகமாக நல்ல பெருசாகவே வளர்ந்துருச்சு, ரொம்ப அழகாக வளர்ந்துட்டுருக்குது. அதிகமாக இதில் வெயில் படாத ஒரு இடத்துல தான் நான் வச்சுருக்கேன். வேறு குட்டி குட்டியாக துளிர்களும் வந்துட்டு தான் இருக்குது. இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ரோஸு, அது மெதுவாக தான் வளருது. இதுலேயும் அப்படி தான் துளிர்கள் குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், மெதுவாக துளிர் எழும்புனா போதும் நமக்கு. மெதுவாக துளிர் எழும்புனா அந்த செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் கவலைப்படாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.